கடல் மிஷின் பாத்தீங்கன்னா 2000 ல இருந்து 3000 ரேஞ்ச் வெறும் 2000 தான் வரும். 2000 ல இருந்து இருக்கு. 2000 ல இருந்து பாப்பா வெறும் 2000 3000 தான் வரும். அது வந்து கண்டிஷன் பொறுத்து. ஓகே. இப்போ பவர் மிஷின்லாம் என்ன ரேட்ல இருந்து இருக்கு? பவர் மிஷின் ஒரு 6000 ல இருந்து 10000 வரை செகண்ட்ஸ் இருக்கு. செகண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. சோ நம்ம மெயின் ஃபோக்கஸே வந்து செகண்ட்ஸ் தான் இல்லையா? செகண்ட்ஸ். ஜுக்கி, ஜாக், சிறுபா, பெகாசஸ், ஈமல், மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் இருக்கும் உங்களுக்கு. கவர் எல்லா கம்பெனி எல்லா கம்பெனியுமே இருக்கும் உங்களுக்கு. புது மிஷின் எடுக்கறோம் அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஹோல்சேல் பிரைஸ் தான் போட்டு தர மாதிரி இருக்குமா? ரீடெயில் பிரைஸ் வரும் சார். ஹோல்சேல் பிரைஸ் தான் சார். ஹோல்சேல் பிரைஸ் தான். டெய்லி மிஸ்டர் போட்டு எடுத்தீங்கனா 12500 வரும். 12500 வெறும் 12500 வரும். பாதிக்கு பாதி ரேட். பாதிக்கு பாதி ரேட். இங்க எல்லாமே வந்து பாதிக்கு பாதி ரேட் தான். அதுதான் நீங்க பஜாஜ் இஎம்ஐ கார்டு வச்சிருந்தீங்கனா எனக்கு உங்க மொபைல் நம்பர் மட்டும் அனுப்பிச்சுட்டா போதும். ஓகே. அந்த மொபைல் நம்பர்ல பேலன்ஸ் இருந்துச்சுனா அப்படியே நாம அதுலயே பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி இருந்தா பண்ணி கொடுங்க. எலிஜிபிலிட்டி இருந்தா பண்ணி கொடுங்க. வணக்கம் டா மாப்ள, நான் தான் உங்கள் பிஸ்னஸ் மாப்ள. இன்னைக்கு வீடியோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க இருக்கான். ஸோ கோயம்புத்தூரில் நிறைய பேர் எங்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசைகளாக இருந்தாலும் சரி, ஸோ யாராவது சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் லேடிஸ் எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு அவங்க மைண்டுக்கு வர ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இந்த டெய்லரிங் பிஸ்னஸ் தான். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எப்பயுமே ஒரு அழியாத தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து இன்ஸ்கர்ட், இந்த மாதிரி நைட்டி, இந்த மாதிரி ஓவர்லாக் கிடைக்கும், இந்த மாதிரி ஏதாவது தையல் அடிக்கணும் அப்படின்னா கூட அடிச்சு, ஸோ மாதம் ஒரு வாரம் ஒரு 200-300 ரூபாய் நாச்சு ஆன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் வாங்குறதுக்கு வந்து ரொம்பவே காஸ்ட் வந்து அதிகமாக இருந்தாலும் ஸோ வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் டெய்லரிங் வந்து கற்றுக்கணும்னு நினச்சா கூட ஸோ செகண்ட்ஸில் மிஷின் வந்து தேடிட்டு இருக்கலாம் நீங்கள். ஸோ இன்றைக்கி நாம் வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ஸ்லையும் இருக்குது, புதுசுலையும் இருக்குது. ஸோ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ரைஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ், நீங்கள் நம்ப முடியாத விலையில் வந்து இவங்க தந்துட்டு இருக்காங்க. ஸோ டைரக்ட் டீலராக வந்து இருக்காங்க கோயம்புத்தூரில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து என்னென்னா பிஸ்னஸ்க்கு வந்து முதலீடு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த முதலீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பஜாஜ் கார்டு உங்கள்கிட்ட இருந்தால், நீங்கள் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் ஒரு இஎம்ஐயில் கூட நீங்கள் வந்து மிஷின் வாங்கிட்டு போய் போட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ண முடியும். பார்த்தீங்க அப்படின்னா பெடல் மிஷின் எல்லாமே வந்து ஒரு 2000-3000 ஸ்டார்ட் ஆகுது செகண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கான கண்டிஷன் பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் சஜஷன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைரெக்டாக வாங்க, வந்து செக் பண்ணி பார்த்து 1-4 மிஷின் பார்த்து எடுத்துருப்பாங்க. அப்புறம் பவர் மிஷின் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 6000-7000-10000 அப்படின்னு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து ஆனால் கண்டிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசும் வந்து இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. புதுசு அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 25000 ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாதி விலைக்கு நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். நல்ல கண்டிஷன்லேயே பாதி விலைக்கு வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக கார்மெண்ட்ஸ் ஏதாவது ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கூட ஸோ நிறைய மிஷின்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு ப்ரைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இங்கே வரலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது, ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்றதுனால வந்துக்கலாம். சென்னை சில்க்ஸ் கட்ட ஒட்டின மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா ஒரு 3வது கடை நம்ம கடை இருக்கு. நம்ம கடை இருக்கு இல்லையா? ஓகே சார். சோ நம்ம வந்து என்னென்ன மிஷின் சார் பண்றோம்? பவர் மிஷின் பண்றோமா இல்ல பெடல் மிஷின் பண்றோம்? பவர் மிஷின், பெடல் மிஷின், ஓகே. கார்மெண்ட்ஸ் தேவையான எல்லா மிஷினுமே நம்ம மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த கார்மெண்ட்ஸுக்கு தேவையான எல்லா மிஷினும் வந்து மொத்தமாக எடுப்பாங்க. ஸோ ஒரு குட்டியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஒரு 4 மிஷின் 3 மிஷின் போட்டுன்னு பண்ணுறவங்க வந்து எங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஷாப் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து செகண்ட்ஸ் மட்டும் பண்ணுறோமா இல்லை புதுசும் பண்ணுறோமா சார்? நம்ம
செகண்ட்ஸுமே பண்ணுறோம், அதே நேரத்தில் புதுசுமே பண்ணுறோம். ஓகே ஓகே. இப்போ பெடல் அண்ட் பவரில் வந்து என்னென்ன ப்ரைஸ் வந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது சார்? பெடல் மிஷின் பார்த்தீங்கன்னா 2000 to 3000 ரேஞ்ச், வெறும் 2000 தான் வரும். 2000 இருக்கு, 2000 வெறும் 2000 to 3000 தான் வரும். கண்டிஷன் பொறுத்து. ஓ சரி சரி. வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் வந்துச்சுன்னா அது ஒரு ரேட் வரும். சரி. ஏன்னா நான் அது வந்து ஒரு கஸ்டமர்ட்ட இருந்தாரு. ஒரு வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க அந்த மிஷின் அது நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ரேட்டுக்கு தான் கொடுப்பீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அந்த ரேட்டு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆட்டை எடுத்துக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆட்டை எடுத்துக்கலாம். சரி ஓகே. இப்போ பவர் மிஷின்லாம் என்ன ரேட்டில் இருந்துருக்கு? பவர் மிஷின் ஒரு 6000 to 10000 வரை செகண்ட்ஸ் இருக்குது. செகண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம மெயின் ஃபோக்கஸே வந்து செகண்ட்ஸ் தான் இல்லையா? ஆமாம் செகண்ட்ஸ். ஸோ என்னென்ன மிஷின்லாம் வச்சுருக்கீங்க சார் நம்மக்கிட்ட? சார் நம்மளோட ஜுக்கி, ஜாக்கு, சிறுபா, பெகாசஸ், ஈமெல், மேக்ஸிமம் எல்லா கம்பெனியும் இருக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். எல்லா கம்பெனியுமே இருக்கும் உங்களுக்கு. ஓ சரி சரி சரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணி தந்துடுறீங்க. சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துறீங்க. ஓகே சார், நம்மக்கிட்ட வந்து புது மிஷின் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் போட்டு தர மாதிரி இருக்குமா இல்லை ரீட்டெயில் ப்ரைஸ் வரும்? ஹோல்சேல் ப்ரைஸ் தான் சார். ஹோல்சேல் ப்ரைஸ் தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து டிஃபர்ஸ் ஆகும். கண்டிப்பாக. நம்ம ப்ரைஸ் வந்து ஹோல்சேலில் இருக்கும். ஹோல்சேல்லையே இருக்கும் இல்லையா? அதுதாங்க ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா கம்பெனி என்ன ப்ரைஸ் கொடுக்குதோ அதே ப்ரைஸ் வந்து இங்கே வாங்கிக்கலாம். ஜூக் இருக்குது, அப்புறம் ஜாக் இருக்குது, இந்த மாதிரி வந்து எல்லா புது மிஷினும் வச்சுருக்காங்க, செகண்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து யாராவது டெய்லரிங் கற்றுக்கிறவங்களுக்கும் வந்து இங்கே மிஷின் எடுத்துகிட்டு போய் கற்றுக்க முடியும். அப்புறம் புது மிஷின் வந்து ஒரு ஒர்த்தாக போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணிக்கலாம், அப்படி கூட பண்ணிக்க முடியும். சரி சார், இப்போ ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ் வந்து சார் நம்மகிட்ட மிஷினில் இருக்குது? பவர் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 வருங்க சார். 6000 வருது. ஈமெல்ன்றது கம்பெனி. சரி ஓகே. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 6000 வருங்க சார். 6000 வரும். இது ஜுக்கி 8700 சார். அதாவது 10000 வருங்க சார். 10000 ஹோல்சேலா எடுக்கிறாங்கன்னா அதான் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியாது. பண்ணி தரலாம் இல்லையா? இதுவுமே ஜுக்கி தாங்க சார். ஓகே. 5530 சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்த மாடல். இது 7500 அந்த ரேஞ்சில இருந்து இருக்கு. இது சிறுபா ஃப்ரெஷ் கண்டிஷனு, உங்களுக்கு ட்ரிம்மர் செட்டிங்கோட வந்துடும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10000 வருங்க சார். கிளச் மோட்டர் அந்த மாதிரி போட்டோம், அந்த மாதிரி போட்டோ வந்துடும். ஸோ மிஷினை வந்து நான் ஃபுல்லாக காட்டிலேயே நினைக்க வேணாம், ஏன்னா மிஷின் உள்ள வச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் மாடல் வைஸ் சொல்றாங்க. ஸோ இந்த டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். அப்படிங்கும் போது வந்து நம்ம அதை பத்தி டீடைலாக சொல்ல தேவையில்ல. ஸோ நீங்க கேட்டீங்க அப்படின்னாலும் அவர் டீடைலாக உங்களுக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணா போதும். வாட்ஸ்அப் பண்ணா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாரு. வேற என்ன வேணும் சொல்லுங்க பாப்போம். அடுத்து சார், இது பாத்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷின். ஓவர்லாக் மிஷின் நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா 4th thread ஓவர்லாக். ஓகே. ஸ்டிச்சிங்கோட வச்சிருவோம் மேக்ஸிமம். ஓஹோ. ஏன்னா வந்து அங்க கஸ்டமர் வந்து டிலே பண்ண வேணாம்னு ஸ்டிச்சிங்கோட எடுத்து வச்சிருவோம். செகண்ட்ஸ் மிஷின் தான் ஆக்சுவலா. ஓகே ஓகே ஓகே. இது புதுசு பாத்தீங்கன்னா 45 அந்த ரேஞ்ச் வரும். செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 21 அந்த ரேஞ்ச் வரும். 21 வருது. பாதிக்கு பாதி விலை கம்மி. பாதிக்கு பாதி கம்மியாயிரும். நம்ம கிட்ட இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி விலை கம்மி. அதுதான் ஒரு ஹைலைட். சரி சார். இதுவுமே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெகாசஸ் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ வர மாடல்னா 49 அந்த ரேஞ்சில் தான் எடுத்தீங்கன்னா தான் பெகாசஸ் வருது. சரி. இது உங்களுக்கு 21 வரும். வேற 21 தான் வருது சார். 21 பரா ஏதோ வருதான். 4th thread 5th thread எல்லாம் ஓவர்லாக். சரி ஓகே. நம்ம கிட்ட வாங்குற செகண்ட்ஸ் மிஷின் எல்லாமே வந்து கண்டிஷன்லாம் வந்து எப்படி வச்சு? கண்டிஷன் ஒரு 3 times செக்கிங் பண்ணிடுவாங்க சார். ஏன்னா வந்து ஒரு மெக்கானிக் தான் வந்து ஸ்டிச் எடுத்து வைப்பாங்க. ஏன்னா கார்மெண்ட்ஸ்ல இருந்து அப்படியே வரும். ஓ சரி சார். வந்த போது நம்ம ஸ்டிச்சிங் எடுக்காம கொடுக்க முடியாது. ஸ்டிச்சிங் எடுத்து வச்சிருவோம். வச்சதுக்கு அப்புறம் இங்க கஸ்டமர் வருவாங்க. ஓகே. கஸ்டமர் தச்சு பார்த்தா வாங்கிட்டு வர கூட போறேன். தச்சு பார்த்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், இந்த மிஷின் ஓகேனா ஓகே, இல்லைன்னா எனக்கு 2-3 மிஷின், 4 மிஷின், எத்தனை மிஷின் வேணும் நீங்கள் தச்சு பாருங்க. தச்சு பாருங்க வந்து எடுத்து நீங்கள் தச்சு பார்க்கறதுக்காக மிஷின் வச்சிருக்கேன், நீங்கள் தச்சு பாருங்க, தச்சு பார்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது உங்களுக்கு வந்து மிஷின் காட்டியிருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜூக்லேயே வந்து நிறைய மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருங்க சார்? இதெல்லாம் வந்து 8700 சார். சரி ஓகே. இது 10000 வருங்க. 10000 அதாவது எல்லாமே சர்வீஸ் பண்ணது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே. எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்பேர் எல்லாமே மாற்றிருப்பேன். புதுசு மாற்றிருக்கேன். நீட்டாக நீட்டாக இருக்கும். ஓ இது வந்து டச்சப் பண்ண மிஷின். ஏன் டச்சப் பண்ணால் டீ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. என்ன வாரண்டி வந்து நம்ம இஷ்யூ சார்? நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருக்கோங்க சார். சோ வந்து நீங்க வெளியூர்ல இருந்து எடுக்கும் போது வாரண்டின்றது வராது. வாரண்டினா நீங்க திருப்பி அந்த மிஷின் அமுச்சு விடணும். அமுச்சு விட்டாதான் அந்த வாரண்டின்றது கிளைம் ஆகும். அப்படி அனுப்ப முடியல அப்படின்னா நீங்க லோக்கல்ல தான் மெக்கானிக் வச்சு பார்க்கணும். கோயம்புத்தூர் காந்திபுரம் சைட்ல இருக்கீங்க, அதாவது இங்க கோயம்புத்தூர் சைட்ல இருக்கீங்கன்னா கடை கொண்டு வந்தீங்கன்னா நான் எப்பயும் பார்த்து கொடுத்துருவேன். பார்த்து கொடுக்க மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். எப்பயுமே உங்களுக்கு 6 months இருந்தாலும் சரி, எத்தனை நாள் ஆனாலுமே பார்த்து கொடுத்துடலாம் இல்லையா? ஓகே. புது மிஷின் அப்படிங்கும்போது வந்து அதுக்கு எவ்வளோ வாரண்டி எல்லாம்? புது மிஷின் எல்லாத்துக்கும் உங்களுக்கு 1 year வாரண்டி. 1 year வாரண்டி வந்துடும். ஸோ 1 year வந்து வாரண்டி வந்துடுது. ஸோ நான் புது மிஷின் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் வந்து ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் மிஷின் கூட வச்சுருக்கோம். இதுதான் கம்ப்யூட்டர் மிஷின். கம்ப்யூட்டர் மிஷின் ஃபுல் செட்டிங் எல்லாமே இருக்கும். எல்லாமே எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். எல்லாமே ஒர்க்கிங் எல்லாமே வந்து
ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் வந்து வச்சிருக்காங்க. சோ எல்லாமே வந்து அந்த யூஸ்டு பீஸ் தான், பட் இருந்தாலும் கண்டிஷன் பக்காவா இருக்கும். உங்களுக்கு வந்து புது டேபிள் ஸ்டாண்ட் போட்டு தரதுனாலுமே தரலாம். உங்களுக்கு டேபிள் ஸ்டாண்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு டேபிள் ஸ்டாண்ட் பிடிக்காது, அவர் புது டேபிள் ஸ்டாண்டாட்டையும் போட்டுக்கலாம். அதே நேரத்தில் செர்வோ மோட்டர் போட்டுமே கொடுத்துக்கலாம். எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க இல்லையா? ஓகே சார், ஓகே. நம்ம இப்போ வந்து இந்த மிஷின்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ புது மிஷின் எனக்கு பெடல் மிஷின்லாம் காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்க போகிறோம் சார். சார் இது வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு தேவைப்படுற பேட்லாக் மிஷின். இது ஸ்டிச் எடுத்தே வச்சிருக்கு. ஓகே, யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 69 தாண்டி வரும். ஓ, ப்ரைஸ் 69. ஓ, அதுக்கு மேலேயே வந்துடும். பேட்லாக் மிஷின். ஓகே, இது நம்மகிட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா புது டேபிள் ஸ்டாண்டு போட்டு செர்வோ மோட்டர் போட்டு 35,000 தான் கொடுத்துருவோம். ஓ, 35,000 வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தையல் எடுத்து வச்சிருக்கு. தையல் எடுத்து வச்சிருக்கு. புது டேபிள் ஸ்டாண்டும் உங்களுக்கு செர்வோ மோட்டர் வந்துடும். செர்வோ மோட்டர் என்ன வேணும்? செர்வோ மோட்டர் புது டேபிள் ஸ்டாண்டுமே புதுசாக போட்டு கொடுத்துரு. புதுசாகவே போட்டு கொடுத்துரு. மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிஷனாகவே இருக்கும். கண்டிஷனாகவே இருக்கும். ஓகே 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 ஓகே. ஸோ கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேற என்னென்னலாம் நம்மகிட்ட சார்? இது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்த மிஷின் தான் சார், ஜுக்கி எக்ஸாம் பார்த்தீங்களா? ஆமாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புது ஸ்டார்ட்டாக இருக்கணும், எனக்கு பழைய டேபிள் ஸ்டாண்ட் போட்டாலே அது இதாயிரும். இது பார்த்தீங்கன்னா புது டேபிள் ஸ்டாண்டு, செர்வோ மோட்டர் தான் அதாவது போட்டிருக்கேன். செர்வோ மோட்டர்னா இந்த மோட்டர். ஓ, உங்களுக்கு மோட்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஓ, சரி சரிங்களா. இந்த மோட்டர் போடும்போது என்ன ஆகும்னா சவுண்டு வந்து உங்களுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் ரொம்பவே ஆகும். மெயினாக உங்களுக்கு கரண்ட் பில்லு தான். கரண்ட் பில்லே உங்களுக்கு இழுக்காது. இது பார்த்தீங்கன்னா ஜுக்கி 8100E ஜப்பான் மேக் உங்களுக்கு வரும். சரி, இது பார்த்தீங்கன்னா புதுசு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 25,500 அப்படியே மேக்கு. இதில் பாதி ரேட்டு தான் நமக்கு வரும், 4,500 பஜாஜ் இஎம்ஐல நமக்கு இது இருக்கு. ஓகே, சோ வந்து நீங்க பஜாஜ் இஎம்ஐ கார்டு வச்சிருந்தீங்கன்னா எனக்கு உங்க மொபைல் நம்பர் மட்டும் அனுப்பிச்சுட்டா போதும். ஓகே, அந்த மொபைல் நம்பர்ல பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம அதுலயே பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி இருந்தா பண்ணி கொடுங்க. எலிஜிபிலிட்டி இருந்தா பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான். எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க எடுத்துட்டு போய் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போற மிஷின்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெடல் மிஷின் வந்து பாத்துடுவோம். பெடல் மிஷின்லாம் பார்க்க போறோம். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீட் யூஸ்க்கு. ஆமா, பெடல் மிஷின் இந்த மாதிரி தையல் பழகுறாங்க. ஆமா, இப்பதான் டெய்லரிங் இன்ஸ்டியூட் போறாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன மிஷின்ஸ் போதும். சின்ன மிஷின் போதும். இதெல்லாம் என்ன ரேட் வருது நமக்கிட்ட? இது வந்து மாடல் பொறுத்து மாறுங்க. மாடல் பொறுத்து இது பாத்தீங்கன்னா 6,400 வரும். 6,400 புதுசு. ஆமா, புதுசு. இதுலயே வந்து செகண்ட்ஸ் எடுத்தா நம்மகிட்ட அந்த 2,000-3,000 அந்த ரேஞ்சில் கண்டிஷன் பொறுத்து. ஏன்னா இதே கண்டிஷன்ல கிடைக்காது. சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர்ட்ட இருக்கிற கண்டிஷன் தான். ஓகே ஓகே. ஏன்னா இது ஒரு வீட்டில் ஓடிட்டு இருந்த மிஷின் தான் நமக்கு கிடைக்கும். இல்ல நான் பழகிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க கம்மியான பிரைஸ் கம்மியான பிரைஸ்ல எனக்கு இருக்கு. ஓகே ஓகே. அப்பப்ப ஸ்டாக் மாறும். ஓ, சரி சரி சரி. ஒரே மாதிரி கிடைக்காது, ஸ்டாக் மாறும், மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து சார். இது பாத்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷின். ஓவர்லாக் மிஷின், ஓவர்லாக், அதாவது சைடுல இந்த மாதிரி ஸ்டிச் அடிக்கிறவங்களுக்கு ஓவர்லாக் மிஷின் அடிப்பாங்க. இதெல்லாம் என்ன ரேட் வருது? இது உங்களுக்கு 6,000 இருக்கு, 6,500 இருக்கு. ஓ, சரி சரி சரி. அந்த ரேஞ்ச் வந்து டம்ளே மாறும். மாறி ரேட் வந்து நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியாது இல்லையா? ஹோல்சேலா தான் இருக்கும். நீங்க ஸ்ட்ரைட்டா எனக்கு கால் பண்ணுங்க. பெஸ்டான பிரைஸ் முடிஞ்சாலும் பெஸ்டான பிரைஸ் கொடுத்துருவேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்ததுங்க, இது வந்து ஹாப்பின்ற கம்பெனி. ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து எனக்கு புது மிஷின் வேணும், அதே ரேட்ல வந்து 5,500-5,000 தான் பட்ஜெட். அந்த மாதிரி போகணும்னா இந்த மாதிரி ஹாப்பி அந்த மாதிரி மிஷின் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்ஜெட். இந்த 5,000 பட்ஜெட்னு சொல்றது எல்லாமே புதுசு தான், சரியா? நீங்க வந்து செகண்ட்ஸ் நினைக்க வேணாம். சோ இது புதுசு தான், எல்லாமே புது மிஷின். ஓகே, அடுத்துங்க. இது வந்து பெரிய மிஷின், ராதா மிஷின். ஓகே, இதுவுமே உங்களுக்கு வந்து 7,500 தான் வரும். 7,500 தான் வருது. இது பெரிய மிஷின். இதுல வந்து டெய்லர் தேவையான டெய்லர் அடிச்சுக்கலாம் நீங்க. ஓ, எல்லாமே கடை வச்சிருக்கீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பெடலிங் பண்ணிக்கலாம். பெடலிங்கும் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். மோட்டருமே இருக்கு. மோட்டர் வந்து போட்டுக்கலாம். மோட்டர் வந்து அடிஷனலா போட்டு கொடுக்கலாம். அடிஷனலா வந்து போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து வந்து மெரிட் யூனிவர்சல். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இருந்த டெய்லர்ஸ் எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து வீட்டுக்கு எனக்கு பெடலிங் வேணும்னா இந்த மிஷின் எடுத்துட்டீங்கன்னா ரிவர்ஸ்ல இருந்து எல்லாமே அடிச்சுக்கலாம். ரிவர்ஸ் அடிச்சுக்கலாம். ஹெவியா ஜீன்ஸ் முதல் கொண்டு அடிச்சுக்கலாம். அதுல நீங்க ஜீன்ஸ் அடிக்க முடியாது, ஜீன்ஸ் அடிச்சு ஜீன்ஸ் அடிச்சுக்கலாம். உள்ள இருக்க ஸ்பேர் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருவோம். ஓ, இதெல்லாம் என்ன ரேட் வருது நமக்கு? இது உங்களுக்கு 9,500-10,500 அந்த ரேஞ்ச் வரும். அந்த ரேஞ்ச் வரும். ஸோ ஒவ்வொரு ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. ஏன்ஸோ அப்படிங்கும்போது வந்து அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே எங்கே வேணாலும் விசாரிச்சு பார்த்து
ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம்? அடுத்து வந்து இது இண்டஸ்ட்ரியல் மிஷின். இண்டஸ்ட்ரியல் மிஷின் அதாவது இதுதான் வந்து ரொம்ப சீப்பான பெஸ்ட் ப்ரைஸ் மிஷின்னா இது ஜாக் எஃப்.ஓ. ஜாக் எஃப்.ஓ. எனக்கு அமேசானு எல்லாத்துலேயும் போயிட்டு இருக்க மிஷின். ஓகே 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 ஓகேங்களா. 24,500 நான் இந்த மிஷின் அமேசானில் நான் இதை கொடுத்துட்ருக்கேன். 24,500 நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,500 to 20,500 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். அவ்வளோதான் வரும். ஓகே 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 ஓகே. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், முடிஞ்சளவு கால் பண்ணுங்கள். ஹோல்சேலில் மொத்தமாக எடுக்கும்போது உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக கொடுப்பேன். ஓகே ஓகே. இது வந்து மொத்தமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு 5 மிஷின் 10 மிஷின் எடுக்கிறீங்க அப்படின்னா பெட்டர் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார், இப்போ வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த மிஷின் மட்டும் இல்லாமல் ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுது? எல்லா ஸ்பேருமே உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் வந்து ஸ்பேர் ரொம்பவே டிமாண்டாக இருக்கு அந்த மாதிரி இருக்கீங்க, நீ வெளியூரில் வேறு இருக்கீங்கன்னா நான் கொரியரில் போட்டு விட்ருவேன். இந்த ஸ்பேர்லாம் வேணும், ப்ரெஷர் ஃபுட்டு, பாபின் கேஸ், ஏதாவது இருந்தாலும் ஆயில் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீடைல் தெரியும். ஸோ இங்கே வந்து ஆயில் வச்சுருக்காங்க, ஸோ மோட்டர் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து டெய்லரிங்க்கு தேவையான கட்டிங் மிஷினு ஸோ எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. டெய்லரிங்க்கு வந்து தேவையான A to Z எல்லாமே வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து புது மிஷினும் இருக்குது, செகண்ட்ஸும் இருக்குது, செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து டைரெக்டாக வர பாருங்க. அப்படி வர முடியாத பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லரிங் வந்து எக்ஸ்பர்ட் இருக்காங்க அப்படின்னா மெக்கானிக் இருந்தால் அவங்கள வச்சு பேசி ஸோ என்ன மாடல் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் எடுங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஒரு லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த மாடல் இப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் அதை மட்டும். எனக்கு வந்து அப்புறம் வந்து நான் ஃபிட்டிங் வந்து பார்சல் வெளியூரில் இருக்கீங்க, நான் பார்சல் போடணும் அப்படின்னா மாட்டியே போட்டுருவேன், மாட்டியே போட்டு அங்கே ஒரு மெக்கானிக்கை வந்து டிபெண்ட் பண்ண தேவையில்ல. மாட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபா சார்ஜ் வருது. மிஷினை இப்படியே அந்த ஹெட்டை மட்டும் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு இந்த ஸ்டாண்ட் டேபிள் அப்படியே நான் பார்சல் போட்டு பார்சல் போட்டு விட்டுலாம். ஸோ டேமேஜஸ் ஆகாது, உங்களுக்கு நீட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ வந்து பார்சல் பண்ணும்போது வந்து சேஃபாக பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க, நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஸோ பே பண்ணுறது அப்படிங்கும்போது வந்து ஆன்லைன் பேமெண்ட். ஆமாம், ஆன்லைன் பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரி நம்மகிட்ட இல்லை. ஓகே, எனக்கு வந்து அமௌண்ட் அக்கௌண்ட்டில் அமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன டிஸ்பேச் பண்ணிடுவோம். எவ்வளோ நாளில் டிஸ்பேச் பண்ணுறீங்க சார்? நம்ம அன்னைக்கு ஈவினிங்கே மேக்ஸிமம் பண்ணிடுவோங்க சார். ஓகே ஓகே. ஒன் டேல வந்து போயிடும், ஊருக்கு போயிடும், நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கிற மாதிரி வரும். ஓகே, அப்படி ஒன் டேல உங்களால் முடியலன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் 2 days அந்த டைமில் போயிடும். ஆல் ஓவர் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆல் ஓவர் எல்லாம் பண்ணிடுவோம். அமேசான்லேயே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கேரளா எல்லா ஊருக்குமே பண்ணி எல்லா ஊருக்கும். ஸோ இந்த ஷாப் போகிறத மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ வந்து அவைலபிள் இருக்குது. பஜாஜ் கார்டு இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருந்தது, எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் இஎம்ஐ போட்டு கூட மிஷின் எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.